ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கார சட்னி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு நமக்கு தேவையான பெரிய வெங்காயம் ஒரு எட்டு சைஸ் எடுத்துருக்கேன் அதை உரித்து ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பேனில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாங்க எங்கிட்ட வரமல்லி இல்லை ஸோ கொஞ்சமாக தான் இருந்தது ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க ஸோ கடலைப்பருப்பும் வரமல்லியும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அடுத்த பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழமாக இருந்ததுன்னா சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ நல்லா பழுத்த தக்காளியும் ரெண்டு சைஸ் எடுத்து ரெண்டு எடுத்துக்கோங்க கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம் ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்க்குறதுனால சீக்கிரமாக எங் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கும் இந்த தக்காளி சாறு எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் கூடவே அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துக்கலாங்க நாலு வரமிளகா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் நாலு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ நம்ம புதினா கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க கை விடாமல் நல்லா வதக்கிக்கலாம் இல்லைன்னா கருகிரும் இந்த வெங்காயம் தக்காளியோட சாரெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தால் கடலைப்பருப்பும் வரமல்லியும் சேர்த்துக்கலாம் புளி நெல்லிக்காய் செளவுக்கு சேர்த்துக்கலாங்க புளி கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணியில் ஊற வச்சு போது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா முடி சைஸ் தேங்காய் எடுத்துக்கலாங்க தேங்காய் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு இதை நாம ஒரு மிக்ஸி ஜார்ல ஹீட் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம பதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ உப்பை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க அரைத்து ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு கருவேப்பில் மிளகா சேர்த்து தாளித்து அதை தாளிப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஈஸியான கார சட்னி ரெடி ஆகிட்டு சூடான இட்லிக்கு சட்னி ரெடி ஆகிட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ